வணக்க மக்களை, நீங்கள் பார்க்குறது கேட்குறது முக கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம டெட்பூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், May 18 டெட்பூல் 2 ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த 3 நாள் தான் இருக்குது. ஸோ அந்த 3 நாளும் நம்ம டெட்பூல் பற்றியே பார்ப்போம். ஸோ டெட்பூலில் வரவங்க பற்றி, ஆரிஜின், இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆல்ரெடி நான் டெட்பூலை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் அந்த மேலே இருக்க கடை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம அவரோட பவர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்களை போயிடலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் வந்துட்டு காமிக் புக் வீடியோஸ் மட்டும் தான் போடுவீங்களா, வேறு எதுவும் போட மாட்டீங்களான்னு கேட்டிருந்தாரு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க கைஸ், உங்களுக்கு என்ன பிடிக்கும், லைக் டெக் வீடியோஸ் இல்லைனா கேமிங் வீடியோஸ் அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைபர் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் கொடுக்கறதுக்கு தான் இருக்கேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க இப்போ வந்துட்டு நம்ம டெட்பூலோட டாப் 5 பவர்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 5ல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஹீலிங் ஃபேக்டர். ஸோ அந்த ஹீலிங் ஃபேக்டரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். அதாவது நம்ம டெட்பூல் வந்துட்டு லைக் ஒரு ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது, அவர் வந்துட்டு சுட்டாலும் சாக மாட்டேன்னு உங்களால் நல்லா தெரிஞ்சிருக்கோம். பட் அவர் இம்மோர்ட்டலாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம டெட்பூல் வந்து தானோஸால் கர்ஸ்டு வித் லைஃப்னு ஒரு சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார், அதாவது அவருக்கு சாவே கிடையாது. ஸோ இது எப்படி உருவாகிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெட்பூலுக்கும் டெத்துக்கும் உள்ள லவ், இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அவங்க நல்லா பார்த்துனாலும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டு லைக் டெத் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ செத்துட்டு அப்புறம் தான் நான் உனக்கு கிஸ்ஸே பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ டெட்பூல் ஆக்சுவலாக சாவ நிறைய டைம் பண்ணுவார். பட் நம்ம தானோஸ் வந்து கொஞ்சம் ஜெலஸ் ஆகி பொறாமப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம டெட்பூலை வந்துட்டு நீ இனிமேல் சாகவே மாட்டேன்னு சொல்லி சாபம் குத்துவார். அதனால நம்ம டெட்பூலுக்கு சாவே கிடையாது. ஸோ நீங்கள் அவரை என்ன பண்ணாலும் சரி, அவருக்கு ஒன்றுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹீலிங் ஃபேக்டர் வந்து Level 9 இருக்கேன். அதாவது நம்ம கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா, நம்ம உள்வரின்கே Level 7 தான், நம்ம ஹல்க்குக்கு Level 8. ஸோ நம்ம டெட்பூல் பார்த்திங்கன்னா Level 9. ஸோ மார்வல் யூனிவர்ஸில் ஹல்க் மாதிரி ஆல்மோஸ்ட் ஹல்க் ஈக்குவல், பட் ஹல்க்கோட ஒரு படி மேலே இருக்கிறது தான் நம்ம டெட்பூல். ஸோ இவ்வளோ மாதிரி வேறு யாராலையும் வந்து ஹெல்ப் ஆக முடியாது. ஸோ நம்ம 4ல இருக்கிறது பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த அந்த செல் வந்து ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கிறது. ஸோ இதனால் அவருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல ஒரு வைரஸ் கூட அவரோட உடம்புல தங்காது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு கோல்டு போச்சுன்னா கூட அந்த செல் வந்து ஈஸியாக ரீஜென்ரேட் ஆகி அவருக்கு அந்த கோல்டு வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ வந்து அவர் சரக்கு அடித்தா கூட அவருக்கு வந்து லைக் போதை ஏறாது. அதே மாதிரி அவர் எந்த ட்ரக்ஸ் எடுத்தாலும் அவருக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஸோ அவர் வந்துட்டு ஒரு லைக் எப்படி சொல்கிறதுனா ரீஃப்ரெஷ்லேயே இருப்பார். அதே மாதிரி அந்த அவரோட செல் வந்து ரெப்ளினிஷ் ஆகிட்டே இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஃபுல் ஸ்டாமினா எப்போதுமே இருந்துகிட்ருக்கும். அதாவது சோரான செல்லையும் வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட நீங்கள் அந்த இமோர்டாலிட்டி வந்துட்டு அந்த அதையும் சாவே மாட்டார் அதையும் சேர்த்திங்கன்னா, அவர் வந்துட்டு லைஃப் லாங் வந்துட்டு லைக் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாகவே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஃபேட் பர்ன் ஆகிட்டே இருக்கும். அவர் வந்து எப்போதுமே ஒரே மாதிரி பாடி கண்டிஷனாக தான் இருப்பார். ஸோ குண்டாக மாட்டார், ஒல்லியும் ஆக மாட்டார். அதே மாதிரி அவர் ஸ்கின் வந்து ஏன் ரெடி ஆகலன்னு நிரூபி கேட்டிங்க, அவருக்கு தான் வந்து ஹீலிங் ஃபேக்டர் கேனும். ஏன்னா வந்துட்டு அவருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ஹீலிங் ஃபேக்டர் கிக் ஆகிருக்கு. ஸோ அது வரைக்கும் அவரோட இருக்க அந்த எல்லா செல்லும் அதே மெத்தட் வரைக்கும் தான் வந்துட்டு ரெப்ளினிஷ் ஆகும். அதுக்கு மேலே வந்துட்டு ஃபுல்லாக க்யூர் ஆகாது. அதனாலேயே இது வந்துட்டு ஒரு மைனஸ் பாயிண்ட். அதனால தான் அவர் Level 9 இருக்கிறது ஹீலிங் ஃபேக்டரில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. ஸோ எஸ் கேஸ் நீங்கள் மூவியை பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் காமிக் பற்றியிருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவருக்குள்ளே வந்துட்டு நிறைய வாட்டி பேசிக்கிட்டு இருப்பார். அதாவது உள்ளே வந்துட்டு 4-5 பேர் இருக்காங்க அந்த மாதிரி, எனக்கு கிட்டத்தட்ட நம்ம அண்ணன் மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ அவருக்கு அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கிறது கண்டிப்பாக நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவரால் அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒருத்தர் வந்து லைக் நல்லா சண்டை போடுவார், ஒருத்தர் வந்து நல்லா பாட்டு பாடுவார்னு வச்சுக்கிட்டா எல்லாருக்கும் வந்து அந்த ஸ்டைலை வந்து இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் இவர் வந்துட்டு ஒரு கெத்தான ஒரு ஆளாகவே இருக்கார். ஸோ இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கிறதுனால அவரால் ஈஸியாக யாராலையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது ப்ளஸ் அந்த செல் ரீஜென்ரேஷன் இருக்கனால, இப்போ நம்ம சார்ல்ஸ் ஜேவியர் எடுத்துக்கோங்களேன், அவரே வந்துட்டு லைக் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கிட்டே மாற்றிப்பார் நம்ம சார்ல்ஸ் ஜேவியர். ஸோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம் நம்ம டெட்பூல் கிட்ட. ஆல்சோ நீங்கள் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண போனீங்கன்னா டெட்பூலே பண்ணுவீங்க சீரியஸ்லி, அவர் மைண்ட் ஒரு சர்க்கஸ் மாதிரி. ஸோ உள்ளே போய் நீங்களே மாட்டிக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 4th wall breaking. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, லைக் அவருக்கு வந்துட்டு தான் மூவியில் இருக்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் தான் மார்வல் யூனிவர்ஸில் இருக்கிறதும் தெரியும். அதே மாதிரி டிசி யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்கிறதும் தெரியும். அதே மாதிரி நீங்கள் தியேட்டரில் தான் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க அதையும் அவருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒன்று வித்தியாசமான கேரக்டர் எங்கேயுமே இல்லை. ஸோ 2-3 கேரக்டர்ஸ் ஆக்சுவலாக இருக்காங்க, அவங்க வந்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறேன்.
ஸோ அதில் வந்து டெட்புல் வந்து ஒரு கிங் மாதிரி. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு சம்ம கேண்ட் இடுவாருன்ற நம்ம ஸ்டான்லி மேலே ஏன் இந்த மாதிரி ஒரு அசிங்கமாக நம்ம மூஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா காமிக் புக்கில் இருந்து வெளில வந்து நம்ம ஸ்டான்லியே கொண்டுருவார். அந்த அளவுக்கு அவர் வந்து ஃபோன் வால் பிரேக்கிங் பற்றி தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை மார்வல் யூனிவர்ஸே கொண்டிருக்காரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வரைகிற காமிக் புக் ஆர்டிஸ்ட்டாக எல்லோரும் கொண்டு விடுவார். அதாவது இப்போ வந்துட்டு எக்ஸ்மன் வரைகிற ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பார், அவர் கொண்டுட்டான எக்ஸ்மன் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா கிரியேட்டர்ஸே கொண்டு அவர் வந்து மார்வல் யூனிவர்ஸே அழைச்சிடுவார் அந்த மாதிரி. ஸோ இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோர்த் வால் பிரேக்கர். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி வந்துட்டு பேட்மேனை பற்றி இதை சொல்லியிருக்கேன், அதாவது அவருக்கு வந்துட்டு ரெண்டு மூவ்ஸ் முன்னாடியே எல்லாமே நடக்கிறது தெரியும்னு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம டெட்பூலும் வந்துட்டும் ஆல்ரெடி அவர் வந்து லைக் காமிக் புக்கில் இருக்க எல்லா ஸ்கிரிப்டையும் அவருக்கு வந்து நல்லாவே தெரியும், இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு. ஸோ ஆல்ரெடி அதெல்லாம் படித்து அவருக்கு அடுத்து என்ன நடக்கும் வந்து முன்னாடியே தெரியும். அதனால தான் வந்து ரொம்ப கூலாகவே இருப்பார். ஸோ பிளான் ஒன் அவர் போடவே மாட்டார், ஆல்ரெடி அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் வந்துட்டு ஃபோர்த் வால் பிரேக்கிங் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம டெத் ஸ்ட்ரோக். ஸோ இதை பற்றி நான் ஒன்றும் புதுசாக சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம டெட்பூல் வந்து டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து காப்பி பண்ணப்பட்ட கேரக்டர். ஸோ இது வந்து நம்ம கிரியேட்டர்ஸ் வந்து அப்படியே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் வந்துட்டு கனேடியன் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டிலேயே உருவாக்கப்பட்டார். அதே மாதிரி டெத் ஸ்ட்ரோக் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் உருவாக்கப்பட்டார். அதே மாதிரி ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ரெட் அண்ட் பிளாக், ஒருத்தருக்கு ஆரஞ்ச் அண்ட் பிளாக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே மர்சனரிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி டெட்பூல் டெத் ஸ்ட்ரோக் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருமே மர்சனரிஸ், அதோ ஹிட்மேன் மாதிரி வச்சுக்கலாம், கூலிப்படை அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ரெண்டு பேருமே லைக் வேர்ல்ட் டேலண்டட் ஸ்வாட்ஸ்மேன், அதாவது கத்தியில் அவங்க அழகாக சண்டை போடுவாங்க. ரெண்டு பேர்கிட்டமே ரெண்டு கத்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேர்லேயே ஒற்றுமை இருக்குது. ஸோ டெட்பூல் டெத் ஸ்ட்ரோக், அது மட்டும் இல்லாமல் நம்ம டெத் ஸ்ட்ரோக்கோட ஒரிஜினல் பேர் ஸ்லேட் வில்சன், டெட்பூலோட ஒரிஜினல் பேர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வேட் வில்சன். ஸோ இது வந்துட்டு நம்ம டெட்பூலுக்கு தெரியும், அதாவது காமிக் புக்கில் டெட்பூல் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம டெத் ஸ்ட்ரோக்கெல்லாம் காப்பி பண்ண போட்டிருக்கோன்னு அவரே வந்துட்டு லைக் கலாச்சிருப்பார் நிறைய காமிக்கெலாம். ஏன்னா அவருக்கு தான் ஃபோர்த் வால் பிரேக்கிங் இருக்கலாம். அதே மாதிரி ரயன் ரெனால்ட்ஸ் வந்து அந்த டெட்பூல் கேரக்டர் ப்ளே பண்ணுறது லைக் அதோட ஒரு பெட்டர் கேஸ்ட்டே இருக்க முடியாது. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரு அசட்டாக இருப்பாங்க நம்ம மார்வல் யூனிவர்ஸ் ஆன அந்த மூவிஸுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபாக்ஸும் வாங்கியிருக்கனால ஃப்யூச்சரில் வந்துட்டு வரத்துக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்த அவெஞ்சர்ஸில் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொருத்தவங்க நிறைய பேர் கேட்ட கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் ஃபோரில் டெட்பூல் வருவாங்களான்னு நிறைய பேர் இந்த பிக்சரை பார்த்து கேட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறதுனா இல்லைன்னு தான் சொன்னோம். பிகாஸ் இது வந்துட்டு ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் நிறைய பேர் வந்துட்டு நம்ப முடியல, அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இது வந்து ஃபோட்டோஷாப் பண்ணது. ஸோ யாருமே இதை நம்பாதீங்க, கண்டிப்பாக நம்ம அவெஞ்சர்ஸ் ஃபோரில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆறு மூவிஸ் இருக்குது. ஸோ ஆறு மூவிஸும்ல மேபி ஒரு நாலு மூவிஸ் முடிச்சிட்ட அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம டெட்பூல் வந்துட்டு லைக் மார்வல் யூனிவர்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான் ஏதாவது நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன் டெட்பூலை பற்றி. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச மறக்காமிக்கல கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நான் ஆல்ரெடி கேட்ட கேள்விக்கு சொல்லுங்கள், அதாவது நான் காமிக் புக் மூவிஸ் மட்டும் போட்டால் போதுமா இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது கேமிங் டெக் அப்படி போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நான் உங்களோட அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாவ் ஃபன் கைஸ், வரட்டா.